நமஸ்காரம் சார். காஞ்சி மடத்து மூலிமா தஞ்சாவூர் பரம்பராங்கிற வெப்சைட் நடத்திட்டு வரோம். அதில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருவாரூர், மாயவரம், நாகப்பட்டினம் ஊரை சேர்ந்தவா, அங்கே இருந்தவா, இருந்துருக்கிறவர்கள்லாம் இன்டர்வியூ பண்ணுறோம், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனாங்கிறது தான் இன்டென்ஷன். அதில் இன்றைக்கி உங்களை இன்டர்வியூ பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள். எங்கள் உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊர்? பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் கும்பகோணம். ஆக்சுவலி இங்கே பந்தனூர் பக்கத்தில் வில்லேஜ் இருக்கு. திருவசங்கல்லூர் எங்கள் வில்லேஜ் தான். எங்கள் தாத்தாவோட பேர் டி சங்கரையர். டி ஸ்டாண்ட் ஃபார் திருவசங்கல்லூர். ஓகே, அவரோட மெட்ரல் சைட் திருவசங்கல்லூர் வந்திருக்கலாம்னு எங்களோட ஃபீலிங். பட் ப்ராபப்ளி 100 இயர்ஸ் பேக் பார்த்தா ஃபீலிங் ஃபார் கும்பகோணம். உங்களோட வயசு என்ன ஆகுது? ஐ எம் 56 நவ. உங்களோட கோத்திரம் சூத்திரம் வேதங்கள் வச்சு நீங்க பிறந்து வளர்ந்தது படிச்சதெல்லாம் எங்க? பிறந்தது மெட்ராஸ்ல, முக்காவாசி படிச்சது சென்னையில, கொஞ்சம் மாயத்தையும் படிச்சிருக்கேன். பட் இப்ப மாயத்து தான் இருக்கேன். இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. பெட்ரோலியம் பிசினஸ், எலக்ட்ரிக்கல் பிசினஸ், எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ். அம்மா போட இருக்கணும். உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. அவ பேரு எங்க இருந்தாங்க? எங்க தாத்தா பேரு. அவர் 103 வயசு இருந்தார். அவர் தான் இந்த வியாபாரத்துல ஆரம்பிச்சார். 1930s பெட்ரோலியம் பிசினஸ் தான். தாத்தாவுக்கு ஒரே சன் தான், 3 டாட்டர்ஸ். ஒரே சன் உங்களோட குழந்தைகளை பத்தி உங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு? எனக்கு 92 ஜனவரி 29 கல்யாணம் ஆச்சு. எனக்கு 2 பசங்க, எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்க. என் பசங்க வந்து பெரியவங்க வந்து சிவில் படிச்சா என் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அட்லாண்டா பண்ணிருக்கான். இஸ் ஒர்க்கிங் இன்ஜினியர். செகண்ட் சன் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஹி வொர்க்ஸ் இன் சென்னை. சோ வைஃப் அண்ட் 2 சில்ட்ரன். ஐ காட் அ பிரதர் ஹூஸ் காட் அ டாட்டர், மீன்ஸ் சன் அண்ட் டாட்டர். அண்ட் ஹி இஸ் மேரிட் டு ஸ்ரீ வித்யான பிரியா தீக்ஷித் ஃப்ரம் தி ஆர் சுப்ரமணியம். வெரி வெல் நோன் டு அவர் பேக் ஆல்சோ. ராமநாத் தீட்சர், ராம்நாத் தீட்சர், அப்பைய தீட்சர் ஃபேமிலி தான். சென்னை அவரோட சிஸ்டர் சென்னை. உங்க தாத்தா வந்து 103 இயர்ஸ் இருந்தாருன்னு சொல்லி மாயத்துல தான் அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்துருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி அவரோட அனுஷ்டானங்கள் இருக்கும்? I remember, see, probably when I was born in 63, my grandfather should have been around 67, that was, we must be close to 30 years at the time. So almost Tata was retired. Appa tha oka business la paathanga. Therefore, enakku enna therinju, I observed my grandfather as a very strict disciplinarian. He called us Sandhyavandhanam, and I have never seen him idle, even at the age of 103. கலம்பரா 4:30 எழுந்திருந்தாருன்னா ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு பாராயணம் பண்றது, காபி சாப்பிடுறது. நித்தியபடி பாராயணம்ங்கிறது கீதை பாராயணம், பகவத்கீதை பாராயணம் பண்ணுவார், விஷ்ணு சாஸ்திரம் படிப்பார். அண்ட் ஹி இஸ் செப்பரேட், ஹி இஸ் கலெக்டட் ஆல் புக்ஸ் ஆன் வேதாஸ். அண்ட் ஹி இஸ் பவுண்டட் எஸ்மே 2 காப்பீஸ், 1-2 புக்கை நானே என் தம்பியும் படிக்கிறோம். ஃபியூச்சர் நட்டு இன்னும் லைப்ரரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஹி இஸ் ரெட் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், சிவபுராணம் several times, and he make marking with pencil. அவருக்கு அந்த டிக்ஷன் புரியலன்னு வச்சுக்கோங்க. சார்ஷர்ட் புரிக்கிறது, இல் காலர் ஸ்பாலர், அது எப்படி பிரிக்கிறதுலாம் கேட்டு அங்கே ஒரு கப்பு கோலன் போட்டு கம்மா போட்டு அது பிரித்து படித்து, கண்ணு சரியாக தெரியாட்டாலும் புது கண்ணாடி வச்சுன்னு படித்து, அப்புறம் என்னென்ன வருஷம் படித்தேங்கிறதுலாம் ஒர்க் பண்ணி வைப்பாரு. அந்த மாதிரி வெரி சவுண்ட் பிரின்சிபல்ஸ். அண்ட் இந்த ஐ நெவர் சீன் ஒர்க்கிங் வித் அ வாக்கிங் ஸ்டிக்.
Even at the age of 103, he walked alone. So that type of a person was a very strong man and a very disciplined authoritarian man. My father, of course, generations differ. My father is a totally different person, very artistic person. He is a very obedient son of his father. He has nurtured his ways, and we are fortunate to be born in this family, and we stick to the tradition. And the Tata Panna Parayanangal, the Shivakai Nariyam, the Vellar Kodakar Nariyam, the Swamikra, Kavashadi Kulakar. Tata was a person who started Pradosha very much. I'm fortunate, my Tata taught me Vedas. So I do Shiva Puja every week, I'm not able to every day. So I have to Puja Panaskar. But our Vadilam, maximum men are Kadabal Kumbu. We are trying to follow and stick to the guns. Umbo Sandhoshan. Umbo Kuladeva Ingerke. Swamna Swami, Swami Malay. Swami Malay. Aduk உங்களோட ஜென்ரேஷன்ல எல்லாருமே பெயிண்ட் வரையல அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year we perform அபிஷேகம் சோம்நாத சுவாமி அவர் எங்க ஃப்ரெண்டு மாதிரி சோம்நாத சுவாமி இப்போ மூணு ரூபாய் இருக்கோ டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம் பட் ஒன்ஸ் இன் a year we definitely perform அபிஷேகம் இப்போ இங்கே மாயத்துல இருந்திருக்கே பெரியவா இங்கே ஆத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க உங்களோட சின்ன வயசுல எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மகாபெரிவாவை தரிசனம் பண்ணியிருக்கீங்களா experience Mahaparivara, when I used to work in Chennai in 1989-90. Even prior to that, Tata Voda Kalavai Lada Parivara Kumbodala, Tata Voda Pui Patrake, and Bala on the Ruga Pedapuri, the Ganathi and the Mokar Panam in the Mokanikano. Angala on the Patnikadanda, Parivara Bakati or Pariyanapo, and the man of discipline. But we are very fortunate to have several darshan, almost several times Mahaparivara, because in Chennai every weekend we used to go to the mat. Parivara, 11 to 12 or 10 to 11 or Sunday darshan of Gurthanda on the stage. Oh. I pick a funeral dinner, one or two times Parivara killing a bubble to low, then introduce ourselves, then in a killing a bar. The very Nariya interaction Parivara Rama Pakati. Till the darshan mandal paake nariya mura kadichirukken and even after I got married when I went to have Parivara darshan Jayendra Parivara said enada Mahaparivara paakrana thirupi Sunday varanum endi appadina parola Parivara varen solla I went back I was there on the Friday then I went back with my wife on Sunday and had darshan of Mahaparivara again so happy parola you nobody went there appadina mari it is almost like the link is very strong and my mother's village is Ranganathapuram. So engada pooji anga pandrathu irulukku lende dikshadanam vandanga pannuvanga enga amma solva adu enga irukku sir adu Ranganathapuram irulukku poranga Jayendra Parivara janana village irukku again 3 km anga da unga avoda amma pirandathu amma alla amma I don't know my mother was might have born in Vandar kudi Ranganathapuram I don't know village is hardly 3 km from there ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் தாத்தா அப்பாலாம் சொல்லியிருப்பா மகாபெரிவாளை தரிசனம் பண்ணது அதில் ஏதாவது சொல்லியிருக்காளா தாத்தா அப்பா எப்படி அந்த காலத்தில் இருந்தது இங்கே இங்கே யாத்திரை பண்ணும்போது விஜயம் பண்ணது அதில் ரொம்ப ரொம்ப இன்சிடென்சஸ் தாத்தா வந்து சண்டே போடுவாங்க அதாவது அவ்வளோ அந்யோன்யம் அதாவது அவ்வளோ உரிமை பெரியவானா அவ்வளோ பக்தி அவ்வளோ வந்து பிச்சாந்தாலும் தனியாக தான் பண்ணுவேன் இப்போ என்ன என்ன விலைப்படுத்து வாங்கிட்டேன்னு ஒரு ஓட்டி பெரியவா சொல்றதா சொல்லுவா ஐ டோன்ட் நோ சம்திங் லைட்டர் மைண்ட் வச்சுக்குவேன் பட் எங்க அப்பாவோட மகாபரிவாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மகாபரிவா எங்கள்கிட்ட எல்லாம் பேசுறவங்க எங்க அப்பா கிட்ட பேசுறதுதான் ஜாஸ்தி ஆக்சுவலி ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா வந்து ஏதோ பெரியவாட்ட சொல்ல போகும்போது இன்ட்ரெஸ்ட் பண்றேன் பட் ஏதோ ஒரு சாம்பவத பாடசாக்க கேஸ் மடத்து இல்லை யாரோ வந்து இது பண்ணிட்டு ப்ரொசீவ் பண்ணுன்னு சொல்லி ஈவன் டுடே அந்த ஏஜ் ஆஃப் 82 இருந்து எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஆக்சன் எடுத்திருந்தார் ஏதோ பொலிட்டிக்கலாவோ பிரிகளாவோ முயற்சி எடுத்துருந்தா இருக்கு
அதெல்லாம் பில்டிங் அதெல்லாம் மாறி போயிட்டு கை மாறி போயிட்டு பட் பரிவார் சொன்னாங்கிற ஒரே கிராமத்தால் இருக்கும் லாட் ஆஃப் He continues to take initiative and follow up. See, why I am trying to tell you this is the commitment. Guru Chana, they don't take it lightly. They take it very seriously. That attitude should be developed by instance. That's all. The Parivar Chandra Vandana is so wrong, my attitude is wrong. You have to learn a substance and whether it is feasible or not, what actually we can do and the level of follow-up on our life, that is a pannanala. Okay. இப்போ உங்க அப்பா வந்து இங்க அதே பிசினஸ் கண்டினியூ பண்ணியிருந்தால வேற விஷயங்கள் இல்ல மை ஃாதர் சீன் தி ஒன்லி சன் மை கிராண்ட் ஃாதர் அட் அண்ட் அலோட் டு கோ அவுட் அட் ஆல் ஹி வாஸ் இன் தி பிசினஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தி பிசினஸ் மை கிராண்ட் பேரன்ட்ஸ் பிகேம் ஓல்ட் அட் தட் டைம் ஃாதர் வாஸ் அ தர்ட் சன் சோ தாத்தா வாஸ் ஆல்மோஸ்ட் 65 இயர்ஸ் ஓல்ட் மை ஃாதர் ஃபார் தி கிராஜுவேஷன் சோ அப்பா அண்ட் வாஸ் நாட் गिवन அ சாய்ஸ் டு வர்க் எனிவே ஐ வாஸ் गिवन அ சாய்ஸ் டு வர்க் But I made up my mind because to stay in Mayavaram, to take care of the pujas, to take care of elders. I had a very clear commitment in my mind right from the school days that I should be with my parents. So fortunately my wife also cooperated, so I continued to stay in Mayavaram. Of course, Padangal Padipukaha made them stay in Chennai. They have completed their education, so it is all resolved. 10-15 years of disturbance was there, now it is resolved. தாத்தா வந்து உங்களுக்கு வேதாசனா சொல்லி கொடுத்துருக்கான்னு சொன்னேன் அது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நித்தியபடி சொல்லுவாளா அது தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் பாத்தீங்களா கணேஷ் வாத்தியார் ஒரு வாத்தியார் இருந்தார் வடக்காமல் அவர் தான் சூத்தங்கள் அதாவது சிவபூஜைங்கிறது எங்க பெட்ரோல் கார்டு வந்துட்டு எனக்கு வந்தது எவ்வளோ ஃபேமிலியில் ஒரு அதான் அந்த இருள் நிக்கிற தீட்சியில் வந்து பண்ணுவோம் சொன்னாங்க ஒரு 300-400 இயர்ஸ் தான் நல்லா தெரிஞ்சு அங்கிருந்து இருக்கு Since my, the eldest grandson of my grandfather, grandfather never had grandson, I mean sons. Mm. Automatically after my grandfather's demise, my grandmother was living with us. Puja also came. Mm. So Puja is born of one guy, now Rudra is a grown of necessity. So we were at a Kathakaranam Chata. So Suktam, Gail, Prithri, Upanishad, Dranam, whatever is possible we learnt, I want to learn still further. Mm. That is there. So maximum learn and practice more of Vedic living. Oh. Fortunately, whatever we have done, that is being followed. Oh. So, every story marakana, Bhagavad Puja Modha Salaam Riyad, Pradosham Modha Salaam Riyad, Nithyapudu Puja Ke Namrala, the Sangal Pawan, the Uchari Pawan, the more and more we read Sanskrit. I say, I also read Sudra Gandham every day. So, Mukha Vanya Sariya, Vatsa Gaon, Pani Pani Pani. So, when we are able to read Sanskrit with proper diction and pronunciation, But you see immense happiness, immense confidence, actually over that cannot go. When you do a Sandhyavandhanam Anushthanam, the Nara Sandhyavandhanam, you do gayatri perfectly. The amount of confidence and gratitude is something different which has to experience. Okay. You cannot, I can tell my children, I don't say my children are doing it regularly, but they have the desire to do it. And I am sure they will start doing it very seriously. Panna Aramchadana or Sandhoshan Thakya. என்ன கூட 95 வயசுல எல்லாம் உனக்கு அந்த வயசு ரொம்ப கூடாது அதனால அது அப்படி இல்லைன்னா சின்ஸ் தென் வி டூ தட் காப்பர் செய் அதுக்குன்னு ஒரு ஏனம் அந்த ஒண்ணு அந்த ஏனத்தை கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அதே இடத்துல இதுல அதே வருது அண்ட் நந்திக்க அபிஷேகம் சுவாமி அபிஷேகம் முடிஞ்சு சுவாமி அதிபாதம் முடிஞ்சு சுவாமி பரப்பாளைய ரொம்ப நல்லா நடக்கிறது இட்ஸ் சோ ஹேப்பன் தாத்தா சாட்டர்டே அண்ட் ஆஸ் அ கிராண்ட் சன் ஐ டூ மெசர் என்னைக்கு ஒரு பொருள் பிரதோஷம் விடும் மிஸ் சந்தி பண்ணு மணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி ஃபார் 2-3 hours யூ ஆர் ஒன் வித் காட் ஆன் த டே அண்ட் வி டோன்ட் ட்ரை டு டிராவல் எனிவேர் ஆன் த டே எனி அதர் வர்க் வி போஸ்ட்போன் அந்த லெவலுக்கு ஒரு கமிட்மெண்ட் பிரதோஷம் மிஸ் பண்ணக்கூடாது வெளியூர்ல இருந்தால் பிரதோஷம் எங்கேயா போவோமான்னு தெரியாது பட் இங்கே இருந்தால் அத்தாமேஸ்வரரோட டியூட்டி போகும் சர்வ்
நீங்க சின்ன வயசுல இங்க பார்த்துருப்பேன், மாயா மாயாவரத்துல இருந்திருப்பேன். அப்ப எப்படி இருந்தது இந்த அக்ரஹாரம், இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், அதை பத்தி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கூல் லைஃப்? காவேரி யூஸ் டு பி வெரி பியூர், நல்ல வெள்ள மணல். யூஸ் டு பிளே கிரிக்கெட், கபடி எல்லாம் விளையாடி இருக்கோம். நிறைய கோபுரம் கட்டி விளையாடி இருக்கோம். ஒரு ஒரு மரத்துக்கு குறித்தோம்னாலே தண்ணி பேர் வாட்டர் போகிறோம். நம்பர் ஒன். நம்பர் டூ, என்டையர் இந்த வள்ளார் கோவில் செகண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சென்னை தெரு 100% டிபிக்கல் ப்ரூஃப் டைல் ஹவுசஸ் சரியா பிராகம் வாத்தியார் இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங். அண்ட் இங்கே மடத்தில் வந்து அண்ணா சேவகேஸ்வரவெல்லாம் வந்து யஜ்ஞம் பண்ணுவார் குறிச்சி வருஷம். அண்ட் யூ கேன் சி பிராமின்ஸ் ஆர் நாட் வெரி ரிச், இட் இஸ் ஆல் இன்டர்டூன் ஒரு சனி மிடில் லெவல் கிளாஸ் ஸ்டேட்டஸ். ஐ சீன் வெரி புவர் பிராமின் ஃபேமிலிஸ், மீடியம் ஃபேமிலி ப்ரௌன் ஃபேமிலி, ஆல் யூஸ் டு லிவ் டுகெதர். அதே மாதிரி போத் மகாதான ஸ்டேட் அண்ட் பரதமங்கலா ஸ்டேட் 100% எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வீடு அசிலிருந்து கொள்ள ட்ரெடிஷனல் இருந்து இருக்கிற கேஸ் ஆர் லேண்ட் லாக்ஸ். அண்ட் யூ கேன் வாக் அக்ராஸ், கோ டு த ஸ்கூல், லஞ்சிங் ஸ்கூல், கம் பேக். சோயப்பூர் போடும் போது இப்போ ரிமம்பர் ரைட் 1976-77 நான் ஜெயந்திர பிரிவு விசிட், அப்போல்லாம் நடந்த போகிறேன். இட் இஸ் நாட் அ வேன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இது தான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டூல் போடுவோம், ஸ்டூல் மேலே கேரி நின்று எல்லாருக்கும் பேஸ் பண்ணுவேன். அதுக்கே ஒரு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வெயிட் பண்ணுவோம். ட்ரெடிஷன் கண்டினியூஸ், பட் அப்போ அது வந்து சிம்பிளிசிட்டி இருக்கும், இன்னொரு அழகாக இருக்கும். மோர் ஆஃப் அ கிராமன் கிரௌண்ட். அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி தான் எடுத்து நம்ம பேரு 99% கடைசியா கேட்கிற கேள்விக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற கல்ச்சர் முன்னாடி இருந்தது, அது சிலதை ரிவைவ் பண்ண பாக்குறோம், சிலதை கண்டினியூ பண்ண பாக்குறோம். இது அடுத்த ஜென்ரேஷனும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸும் அதை ப்ரிசர்வ் பண்ணி கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் கொண்டு போறதுக்கு உங்களோட மெசேஜ் என்ன, என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். By doing proper Sandhyavandhanam at least once a day, I think the mindset will be very, very clear of what needs to be done for the future of this community to live in the same state and to strive. Because Brahmins obtain their intellectualism, supremacy and knowledge because of discipline we have to be. Unfortunately, due to political circumstances and other issues around the globe, a lot of compromise has been made. Even today, it is very, very disturbing to see a lot of Brahmin families being diluted with other communities. It is not about caste or whatever, but it is a culture, way of living. So, the parents should, it is a continuous process, it cannot come overnight. At least if children are taught the fundamentals, at least to bring that to recite slokas every day, to Sandhyavandhanam, I think that itself will bring in a change in themselves and they will not go astray. The tradition will continue. This has to be practiced. This cannot be read. This cannot be seen in television. Unless you practice it, it will not be.
Thank you, sir. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கினேன். So this message, that is what I tell my children, that is what I want to convey to a lot of other people's children who are interested in this kind of thing. இவ்வளவு நேரம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம். உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பான்னு நினைக்கிறோம் இதை பார்க்கும்போது. மிடில் ஜென்ரேஷனில் இருக்க அடுத்த வர யங் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீர். அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு ட்ரெடிஷனையும் விட்டு கொடுக்காம பூர்வீகத்துலேயும் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கறது. மகாபாரதத்தில் வேலுபுரி கிருஷ்ணன் அது வந்து கழிவுறத்தில் இப்படிலாம் வரும், மச்சன் நடக்கும் மாமனாருக்கு தான் மோசம் விட்டுருவோம், அம்மா அப்பா விட்டுருவான் அந்த மாதிரி அந்த காலத்திலேயே புராணத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாரம்பரியத்தை வரும்போது அது அதெல்லாம் சர்ஃபார்ட் அதுங்களுக்கு இந்த ஒரு ஐ திங்க் திஸ் கேப்சூல் ஆஃப் சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணாலே நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும். என்னுடைய வெரி ஸ்ட்ராங் பிலீஃப் அது எவ்வளோ தூரம் என்னை நல்வழிப்படுத்திருக்கு காப்பாற்றிருக்குங்கிறது என்னோட அனுபவத்தில் எனக்கு தான் மனசுக்கு அவ்வளோ மனசுக்கு தான் புரியும். இது ஐ வாண்ட் திஸ் மெசேஜ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஓகே, சந்தியாவந்தனம் இஸ் த கீ. ஓகே, ஓகே சார். Thank you. Okay. Thank you, sir. Welcome.